அதாவது பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலையுமே மோசடி இருக்கக்கூடாது. வெளியில ஒன்னு சொல்லிட்டு உள்ள வேற மாதிரி இருக்கக்கூடாது. ஹிட்டன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வேற மறைவான ஒரு திட்டம் இதுல நோக்கம் இருக்கக்கூடாது. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, நம்ம நாட்டில் கூட ஒத்திக்கு வாங்குவாங்க. ஒத்தினா போகியம்ங்கிறாங்க இல்லையா. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தனுக்கு தேவை, நெருக்கடியா இருக்குது, அவன்கிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அவன் வீட்டில் போய் இருந்துக்குவாங்க. இவங்க இருந்துகிட்டு வாடகை கொடுக்க மாட்டாங்க, அவனு கேட்க மாட்டான். ஏன், பெரிய தொகையை வாங்கியிருக்கிறான். இதை வந்து நம்ம கூடாதுன்னு சொல்றோமா? இதுக்கு என்ன செய்வாங்க, தந்திரமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா 100 ரூபா வாடகை கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபாயுடைய ஒரு பெருமதியான ஒரு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒத்தி இந்த போகியம் ஹராம் ஆகுதுங்கிற காரணத்தினால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா வாடகை வரக்கூடிய ஒரு இடத்துக்கு 100 ரூபான்னு பேசிக்கிறேன், 100 ரூபா நாங்க வாடகை தந்துடுறோம். அவன் வாடகை தராங்க பரவாயில்லைன்னு அவன் இருக்கிறான். ஏன்னா வந்து ஒத்திக்கு எப்ப கொடுத்துட்டானோ, இவ்வளவு பெரிய பணத்தை நீங்க கொடுத்த காரணத்தினால அவன் உங்கள்ட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்கல. நீங்க 50 கொடுத்தா கூட பெரிய தொகையா தான் அவனுக்கு தெரியும். இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம பணம் கொடுத்துட்டோம், அவன் டிமாண்ட் பண்ண முடியாது, அவன் பார்கின் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளவுதான் தாண்டு கேட்க முடியாது அப்படிங்கறத தெரிந்து கொண்டு இவங்க என்ன செய்யறது, 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய வாடகைக்கு பதிலா ஒரு 50 ரூபா வாடகைன்னு போட்டுக்கிறோம். அதன் மூலம் என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, நாங்க வாடகை தானே இருக்கிறோம், நாங்க வந்து வாடகை இல்லாம இந்த கொடுத்த பணத்துக்காக வேண்டி ஆதாயத்தை அடையலைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம மோசடி என்பதை நீங்களும் உங்களுக்கும் தெரிகிறது, உலகத்துக்கே தெரியும். ஏன்னு கேட்டா அதுக்கு என்ன வாடகை இருக்கிறதோ அந்த வாடகையை கொடுத்தா தான் மோசடி செய்யலன்னு அர்த்தம். 10,000 ரூபாய் அதுக்கு வாடகைன்னு தெரிகிற ஒரு விஷயத்துல வெறும் 50 ரூபாய் வாடகை நிர்ணயித்தீர்களே ஆனால், இந்த 50 ரூபாய் என்று நிர்ணயித்ததுக்கு என்ன காரணம், உங்களுடைய 10 லட்ச ரூபாய் அவன் இருக்கிறதா காரணம். உங்கள்ட்ட 10 லட்ச ரூபாய் வாங்கினதுனால அவன் வந்து உங்களை டிமாண்ட் பண்ண மாட்டான், டிமாண்ட் பண்ண முடியாது, பண்ணுனா 10 லட்சம் திருப்பி கேட்பீங்க என்கிற ஒரு நெருக்கடிக்கு அவனை தள்ளி எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்கிற நிலையில் இருக்கிறதுனால நீங்க அதை நிர்ணயித்தீர்களே ஆனால், அப்போ 10,000 ரூபாய் வாடகைக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்களே, 50 ரூபாய் போக 950 ரூபாய் நீங்க சாப்பிடுறீங்க, 9,500 ரூபாய் நீங்க சாப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தமாகுது. இந்த மாதிரியாக நீங்க சொல்லக்கூடிய இருக்குமே ஆனால் அது தப்பு. ஏன்னா ஒரு மார்க்கெட் நிலவரம் இருக்கிறது, அது அந்த காலத்தில் கூட அது மாதிரிலாம் சொல்ல முடியாது. இப்போலாம் ஸ்கொயர் ஃபிட் வாடகை கொடுத்தா கூட இந்த தெருவில் இந்த ஏரியாவில் ஒரு ஸ்கொயர் ஃபிட்டுக்கு 100 ரூபா வாடகை. இந்த ஏரியாவா இருந்தால் நம்ம தமிழ்நாடு சென்னையில் அப்படித்தான் வாடகை போகுது. சென்னை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், விலை விலை பேசி வாங்குவதற்கு எப்படி ஸ்கொயர் ஃபிட் கணக்கு இருக்கிறதோ, வாடகைக்கு வாங்குறதுக்கும் 1000 ஸ்கொயர் ஃபிட்டா இந்த ஏரியாவா, ஸ்கொயர் ஃபிட் 100 ரூபா, ஸ்கொயர் ஃபிட் 400 ரூபா, ஸ்கொயர் ஃபிட் 50 ரூபா, ஸ்கொயர் ஃபிட் 100 ரூபான்னு பல ரேட்ல இருக்கிறது. ஏரியாவை பொறுத்து, பில்டிங் உடைய அந்த வயசை பொறுத்து, புது பில்டிங்னா இவ்வளவு, இத்தனை வருஷத்தை கடந்த பில்டிங்னா இவ்வளவுன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் இருக்கிறது. அதுக்கு ஏற்ப இருந்தா தான் அது ஹலால் ஆகும். இப்ப நம்ம வந்து ஹலால் ஃபைனான்ஸ் போட்டுட்டு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நம்ம கடனை கொடுத்துட்டு அதுக்கு வாடகை வந்து எவ்வளவு வரும், 5,000 ரூபாய் வரும் என்று சொன்னால், அந்த 5,000 ரூபாயை வாங்கினா தான் அதுக்குரிய வாடகைன்ற அர்த்தம். 5,000 ரூபாய் வாடகை வரக்கூடிய ஒன்றுக்கு வந்து இவர் 20,000 ரூபாய் வாடகைன்னு போடுறாரு. ஆனா வெளியில வேற ஒருத்தன் வந்து 20,000 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டான். நீங்க அப்படி இருந்தாலும் சொல்றேன், ஒருத்தன் வந்து 5,000 ரூபாய் வாடகைக்கு உரியதை வந்து அந்த பைனான்ஸ் நிறுவனம் வந்து 20,000 நிர்ணயிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், நான் தான் கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு சொத்தா இருக்கிற காரணத்தினால நமக்கு உடமையாக போகுது, நம்ம கடன் தந்திருக்கிறாங்க, அதனால நம்ம 20,000 ரூபாய் கொடுப்போம், நம்ம இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், அவன்கிட்ட கை நீட்டு பணம் வாங்கிட்டோம், நம்ம பார்கின் பண்ண முடியாது, பார்கின் பண்ண அந்த கடன் இல்லைன்னு சொல்லிடுவான், காலத்துக்கு நம்ம வீடு கிடைக்காது, சொந்த வீட்டுக்காரன் ஆக முடியாது என்கிற ஒரு பலவீனத்தின் காரணத்தினால அவன் நிர்ணயிக்கிற வாடகையை நம்ம கொடுத்தோமே ஆனால் அது அவனுக்கு ஹலால் ஆகாது. ஏன், அவன் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு அதை நிர்பந்தப்படுத்தி இவனுக்கு வேற வழி இல்லை, நம்ம சொல்ற வாடகை தான் இவன் தந்தாகணும் என்பதற்காக வேண்டி அவங்க இதை ஹலால் ஃபைனான்ஸ் என்று போர்வையை போத்தினார்களே ஆனால், இப்ப நான் சொன்ன இந்த ஒத்திக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி மோசடி பண்றாங்களே, அதுக்கு இதுக்கு இந்த வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இவன் 20,000 ரூபாய் கேட்கிறாங்கல்ல, இவன் குடியிருக்க வேணாம், வேற ஒரு ஆளு போர்டை போட்டு வாடகைக்கு யார வேணுமான்னு கேட்கிறோம், அவன் இந்த 20,000 ரூபாய் வருவானா, இந்த கடன் கொடுத்த நிறுவனம்
20,000 ரூபாய் வாடகை நிர்ணயிக்கிறது எதுக்காண்டி, அப்பதான் அவனுக்கு அதிக வாடகை வரும். 90% அவனுடைய பங்கா இருக்கிறதுனால அதிகமான வருமானம் வந்து அந்த பைனான்ஸ் நிறுவனத்துக்கு கிடைக்கும். கம்மியான வாடகை கொடுத்தா கம்மியான பிரச்சனை தான் கிடைக்கும். அப்ப 20,000 ரூபாய் வாடகைன்னு போட்டோம்னா 18,000 அவனுக்கு போய் சேர்ந்துடும். 5,000 ரூபாய் வாடகைன்னு போட்டீங்கன்னு சொன்னா 4,000 ரூபாய் தான் அவனுக்கு போகும், 4,500 தான் போகும். அப்ப அந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம நிறைய வருமானம் அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி 5,000 ரூபாய் வருமானம் வாடகைக்கு பெருமதியான ஒரு இடத்திற்கு 20,000 என்று அவன் நிர்ணயித்து, அவன் பாதிக்கு கடன் வாங்கினவருக்கான அவனு வேற வழி இல்லாம நமக்கு கடன் தர்றாங்க, நம்ம பேர்ல ஒரு இடம் கிடைக்க போகுது, அதனால தொலைஞ்சா தொலைஞ்சிட்டு போகுது, நம்ம 20,000 ரூபாய் கொடுத்துருவோம் என்பதற்காக கொடுப்பானையானால் அது அப்பட்டமான ஒரு மோசடி, அது ஃப்ராடு. அது பணத்தை கொடுத்த பணத்திற்காக அடைகிற ஆதாயம், வாடகைக்கு மேல அடைகிற ஆதாயம். 5,000 ரூபாய் வாடகை என்றால் மீதி 15,000 ரூபாய் அவனுடைய நெருக்கடியை பயன்படுத்தி, இவனுடைய பணத்தை வந்து இவன் கொடுத்தான்ல கடன், அதை பயன்படுத்தி அடையக்கூடிய முறைகேடான ஒரு ஆதாயம் அமையும். அவங்க நிர்ணயிக்க கூடாது. நிர்ணயிச்சா எப்படி நிர்ணயிக்கணும், அவங்களும் நிர்ணயிக்கலாம். அந்த நிர்ணயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் மார்க்கெட் நிலவரப்படி இருக்க வேண்டும். அது ஒட்டி முன்ன பின்ன இருக்கலாம், 100 ரூபாய்க்கு போல 110 ரூபா 105 ரூபா, இது வந்து பார்கின் பண்ணி யாருமே செய்வாங்க. 5,000 ரூபாய் வாடகையை பேசிக்கிச்சு 6,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 4,000 ரூபாய்க்கு வாங்கலாம். 5,000 ரூபாய் வாடகை வந்து 20,000 ரூபாய்க்கு யாரும் தரமாட்டாங்க. 5,000 ரூபாய் வாடகை போற இடத்துக்கு வந்து 20,000 தரமாட்டாங்க. அதே மாதிரி 5,000 ரூபாய் வாடகை போற இடத்துக்கு 500 ரூபாய்க்கு யாரும் தரவும் மாட்டாங்க. அப்ப பார்கின் பண்ணுவதா சின்ன வித்தியாசங்கள், மார்க்கெட்ல 10,000 ரூபாய் இருக்கா, 10,500ங்கிறானா, அப்படியும் சில இடங்கள் அப்படி போகவும் செய்யும். அப்படியான அப்படி இல்லாம இது ரொம்ப அநியாயமா இருக்குது, இந்த இந்த வாடகை இதுக்கு வரவே வராது, இவன் கடன் கொடுத்த காரணத்தினால இந்த வாடகைங்கிற பேர்ல வாங்கி நம்மள்ட்ட பணம் சம்பாதிக்கிறான். அப்படி இருக்குமே ஆனால், அதாவது வாடகையை அவங்க நிர்ணயித்து தப்பு கிடையாது, அவங்க நிர்ணயிக்கிட்டு எவங்களும் நிர்ணயிக்கிட்டேன், நிர்ணயிக்கிற வாடகை கொடுத்த கடன் என்ற காரணத்திற்காக கூடுதலாக இருக்குமே ஆனால், மார்க்கெட்டை விட கூடுதலாக இருக்குமே ஆனால், அடுத்தவர்கள் யாரும் அந்த வாடகைக்கு வரமாட்டார்கள், இவன் தான் வருவான், இவன் கடன் வாங்கிட்டான் சொந்த விடா போச்சு, நமக்கு 10 வருஷம் சொந்தமாக்க போறோம் என்பதற்காக இவன் மட்டும்தான் அதுக்கு வருவான், வேற யாரும் இந்த வாடகைக்கு ஏத்துக்கிற மாட்டாங்க என்ற நிலை இருக்குமே ஆனால் அது ஹலால் பைனான்ஸை விட்டு ஓடி போயிடும். அது அப்படி இருக்கா இல்லையா நீங்க தான் நினைச்சே முடிவு பண்ணி கொள்ள வேண்டும். இது அப்பட்டமா ஏமாத்துறது, இது ஒத்திங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நிறுவனம் ஏமாத்துன்னு அர்த்தம். அப்படி இல்லாம மார்க்கெட் நிலவரப்படி இருந்தா தான் அது கூடும். இது ஒத்தி சம்பந்தமாக போகியம் சம்பந்தமாக ஏற்கனவே ஆன்லைன் பேஜில சொல்லியிருக்கிறோம், இஸ்லாம் குறும் பொருளியல்ங்கிற அந்த உரையில சொல்லியிருக்கிறோம், இஸ்லாமிய பொருளாதாரம்ங்கிற நூல்ல இதெல்லாம் அந்த ஒத்தி இதை பத்தி எல்லாம் விளக்கியிருக்கிறோம். அந்த விளக்கம் பூரா இதுக்கும் பொருந்தும், அதுல சொன்ன எல்லா விஷயங்களும் இதுலையும் பொருந்தும் என்பதுதான் இதற்கான பதில்.